மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் நலம் வாழ பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற பகுதியின் நாற்காலி யுகாலின் தளர்ச்சி, உடல் தளர்ச்சியை வந்து தொடர்ச்சியாக இப்போது பார்க்கலாம். நேராக அமர்ந்தவும் தலை கழுத்து முதுகு தண்டு நேராக இருக்கவும் கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கொண்டு உள்ளங்கைகளை திருப்பி தலைக்கு மேல் நோக்கி தூக்கு. சிறு வினாடிகள். மறுபடியும் கைகள் பக்கவாட்டில் கொண்டு உள்ளங்கைகளை திருப்பி கைகளை கீழே இறக்கும். இன்னொரு முறை கைகளை பக்கவாட்டில் எடுத்து நேராக வைக்கணும். உள்ளங்கைகளை திருப்பி கைகளை மேல் நோக்கி தூக்கவும். சிறு வினாடிகள் வெளியே இருக்கலாம். மறுபடியும் கைகளை பக்கவாட்டில் கொண்டு வந்து உள்ளங்கைகளை திருப்பி கைகளை கீழே இறக்கு. ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும். இன்னொரு முறை அடுத்தது கால்களுக்கு பார்க்கலாம். கால்களை முன்னே நீட்டி கைகளை மேலே உயர்த்தி அப்படியே கைகளை கீழே கொண்டு சிறு வினாடிகள் இதில் இருக்கலாம். மறுபடியும் மேல் நோக்கி கைகளை உயர்த்தலாம். இன்னொரு முறை சிறு வினாடிகள் இதில் இருக்கலாம். கைகளை மேலே உயர்த்தலாம். மறுகாலில் இடது காலில் கைகளை மேலே உயர்த்தி அப்படியே கீழ் நோக்கி கைகளை கீழே இறக்கவும். இன்னொரு முறை கைகளை மேல் மேல் நோக்கி தூக்கி கீழே இறக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி கால் நீட்டுட்டு பண்றது பண்ணிடலாம். சில பேர் வயசானவங்களுக்கு என்னால் இப்படி குனிய முடியல, கால் கீழே அந்த மாதிரி வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறிய ஸ்டூல் மாதிரி ஒரு உயரத்துக்காக ஸ்டூல் மாதிரி வச்சு அந்த மாதிரி மேலே வந்து காலை இப்படி வச்சு ஒவ்வொரு காலமும் வச்சு அப்படியே முன்னாடி இப்படி குனியலாம். அப்படியும் செய்யலாம். வயதானவர்களுக்காக இதை வந்து செய்யலாம். மற்றபடி காலை நீட்டி பண்ண முடியும்னா அந்த மாதிரியும் செஞ்சிடலாம். அடுத்தது ஒரு காலை மடக்கி இப்படி பிடிக்க வேண்டும் சில வினாடிகள். இறக்கி இடது கால் இன்னொரு முறை இடது கால் நீண்ட மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த நாற்காலி உடல் தளர்ச்சியை பெரியவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானதாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது யார் வேணால் எளிமையாக இருக்கிறதுனால யார் வேணாலும் செய்யலாம். இந்த எளிமையான நாற்காலி யோகாவை எல்லாரும் முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் நாற்காலி யோகாவில் சூரிய நமஸ்காரம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.